அரசியலமைப்பை நாங்கள் இருக்கின்ற நாளை வெகு விரைவில் எதிர்பார்க்கிறோம். கொளுத்துவோம். நாங்க வர நாடு, நீங்க வர நாடு. நீங்க ஸ்ரீலங்கா, நாங்க தமிழகம். சுதந்திர வாக்கெடுப்பு, பரிசர வாக்கெடுப்பு என்றுதான் பிரச்சனைக்கு தீர்வுக்கு வழி. சர்வதேச சமூகத்தை கோருகிறோம். We are demanding, we are called upon international community must conduct an independence referendum in the north and east. Pulambar makkalum, vadakku kilakku makkalum vaakalikkakoodiyathile suvandhira tamilam veduva maahana sabagala endra vaakkadupai sarvadesa samugam nadatha nirbandhi வேண்டுகோள் விடுப்போம். அது நடைபெறும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் இலங்கை தீவிலே சிங்கள பௌத்தத்தினுடைய தன்மை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவரை உங்களோட தலைமாட்டில வச்சுக் கொள்ளுங்க. உங்களோட அரசியலமைப்பை கான்ஸ்டிடியூஷனே தலைமாட்டிகளை வைங்கடா மண்ணாங்கட்டி. அது தேவையில்லை. 35 வருஷமா 13வது திருத்தத்தை தலைமாட்டுகள் வச்சிருக்கு. எங்க வச்சிருக்கோ தெரியாது. அதே டாய்லெட்ல வச்சிருக்கோ தெரியாது. எட்டு ஜனாதிபதிகள் வந்து போயிட்டு வெக்கவில்லை. உங்களுக்கு அரசியலமைப்பை போற்றி பண்ணி பாதுகாப்பு. அரசியலமைப்பில் இருக்கிற விஷயத்தையே உங்களுக்கு செய்யும் முடிய தில்லாது. நீங்கள் அரசியல் தீர்வா தரவர்களுக்கு சிங்கள பௌத்தம் கொந்தளிக்குது. பாப்பம் பாப்பம். நீங்க நீங்க மியூசிக் போட போற இரவு 7 மணிக்கு மியூசிக்கோ போட போறீங்க. நடந்து கிடைத்தது என்று சொல்லப்பட்ட 75 ஆண்டுகள் கடந்தும் தமிழர்களுடைய அடிமை வாழ்வு உடையவில்லை. தொடர்ந்து அடிமை சங்கிலி இருக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே தமிழர் தாயகத்திலேயே கொண்டாட்டங்களை நடத்தி எங்களுடைய மக்கள் மீது மீண்டும் மீண்டும் தாங்கள் சிங்கள பௌத்த ஏகாதிபத்திய அந்த வலையை அந்த அதிகாரத்தை இறுக்கி பிடிக்கிறார்கள். இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வில்லை என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் திட்ட தெளிவாக அது ஜனாதிபதியாக இருக்கட்டும், எந்த எவராக இருக்கட்டும், பௌத்த பிக்குகளாக இருக்கட்டும், இல்லை இலங்கையிலே தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகள் என்ற நிலைமையை சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் நடைபெற்ற இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் கட்டாயமாக காணாமல் செய்யப்பட்டதற்கு சர்வதேச நீதி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே எங்களுக்கு ஒரு ஈடுசெய் நீதி கிடைக்க வேண்டும். எங்களுடைய தமிழ் தேசிய இனம் ஈழ தேசிய இனத்தினுடைய சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ஒரு பொதுசேன வாக்கெடுப்பை
சுதந்திரத்துக்கான பொதுசன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். சுதந்திர தமிழம் வேண்டுமா இல்லையென்றால் மாகாண சபைகளா என்ற பொதுசன வாக்கெடுப்பை வடக்கு கிழக்கு பிராந்தியத்திலே புலம்பெயர் தமிழர்களும் புலம்பெயர் மக்களும் பங்கு பெற்றக்கூடிய விதத்திலே நடத்தப்பட்டு எங்களை நாங்களே ஆளக்கூட ஆளக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுப்பதுதான் சரியான வழியாக இருக்கும். இந்த அடக்குமுறைகளுக்கு ஒருபோதும் முடிவில்லை. எங்களை பொறுத்தளவிலே ஒரு 90 ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த பொதுசன வாக்கெடுப்பு தான் ரெஃபரண்டம் தான் இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் தான் பல நாடுகளிலே நடைபெற்றிருக்கிறது. பல நாடுகள் அவர்கள் எந்த விதமாகவும் வாக்களிக்கட்டும். இலங்கையில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு தாயக மக்கள் இலங்கைக்குள்ளே ஒன்றாக இருக்க போகிறோம் என்றால் அது மக்கள் தீர்மானிக்கட்டும். அந்த அடிப்படையிலே ஒரு வாக்கெடுப்பை சர்வதேச சமூகம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இலங்கைக்குள்ளே இவர்களிடம். அரசியல் தீர்வை இனிமேலும் எதிர்பார்க்க முடியாது. அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும். எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய தாயகத்திலே 100,000 மேற்பட்ட எங்களுடைய அப்பாவி பொதுமக்கள் பலியாயிருக்கிறார்கள். 50,000 மேற்பட்ட மாவீரர்களும் வீரமரவர்களும் இன்னொருகளை இயற்றிருக்கிறார்கள். இதை ஈடு செய்யக்கூடிய விதத்திலே எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுத்தே தீர்வோம். தமிழர்களின் தாகம் தமிழ தாயம். நன்றி, வணக்கம்.